சிங்கியாராங்க. சிங்கியாரா வந்து விலை உயர்ந்த இது ஆழ்கடல் மீன். ஆனால் இந்த சிங்கியாராவை அவிச்சு ஃப்ரை பண்ணி உடம்புக்கு சாப்பிட்டா, நீங்கள் எத்தனை நிலை ஆட்டுக்கறி சாப்பிட்டாலும் அதோட பல மடங்கு ஈக்குவல் கொள்கிற ஒரு சத்தான பொருள் சிங்கிங்க. இந்த சிங்கி, இந்த சிங்கி விலை கொடுத்து வாங்குவாங்க. ஒரு கிலோ ஆட்டுக்கறி நீங்கள் 700 ரூபா 800 ரூபா கொடுங்கன்னா, இது 2500 ரூபா 2000 ரூபா 1800 ரூபா வச்சு கொடுத்து வாங்கி இதை சாப்பிடுவாங்க பெரிய பெரிய பணக்கார. இந்த சிங்கி வந்து வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டாலே போதும். இந்த மாதிரி சிங்கி ஸ்ப்ரே பண்ணி அவ இது சமைச்சு சாப்பிட்டாலே, இது வந்து அவ்வளோ மருத்துவ உடம்பு உள்ள சிங்கி. இது உடம்பில் நல்ல ஸ்ட்ரென்த்து கொடுக்கும், களைப்புன்றதே இருக்காதுங்க. இதில் இப்போது இந்த சிங்கி வந்து சாகக்கூடாதுன்னா என்ன பண்ணுவாங்க? என்ன செய்வாங்கன்னா, அந்த மீசையை வந்து அப்படியே மடக்கி லப்பர் பிளான்டா போட்டு வச்சுருவாங்க. அவர் நைஸாக வைக்கணும், அது அப்படியே மடங்கி லப்பர் பிளான் போட்டால் அப்படியே இருக்கும். நம்ம வந்து தேவையில்லாத வந்து இந்த மடக்கி கை கால் மடக்கினா அது உடச்சிச்சின்னா கொஞ்ச நேரத்தில் அது செத்துடாது. செத்துடுச்சுன்னா சாப்பிட்டா நல்லா இருக்கும், சாப்பிட்டா நல்லா இருக்கும். கொஞ்ச நாள் கொஞ்ச நேரம் சொல்லிட்டு செத்தா நல்லா இருக்காது. அது உயிரோடு அது வந்து நல்லா விலை கொடுத்து வாங்குறவங்க யாருன்னா, ஜப்பான்கார நல்லா சாப்பிடுவோம், சைனா நல்லா சாப்பிடுவோம். அதுதான் இதை விலை கொடுத்து வாங்குகிறான், எக்ஸ்போர்ட்டுக்கு இதுதான். இது ஒரு கிலோ வந்து ஒரு கிலோ 2500 ரூபா. அது இதுலேயே பெருசாக இருந்தால் வந்து கலர் தானே மாறும், அதே கலர் தான், பச்சை கலர் தான். இல்லையே, இது மேலே ப்ளூ கலரில் தெரியுது, அதே மாதிரி பெருசாக தான் தெரியும். பெருசாக தெரியாது, அதே கலர் தான் வரும். ஏன்னா வந்து அப்படியே வயசான வயது பெருசாக போ ஒரு லேசாக கலர் சேஞ்ச் ஆகும். அதுதான் மித்ததெல்லாம் ஒன்றும் இல்லை, அதே சிங்கி இது கிடைக்கிறது வரும். உயிரோடு வச்சு சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக, டேஸ்ட்டு ரொம்ப டேஸ்ட்டு, ரொம்ப டேஸ்ட்டு. உடம்புக்கு வந்து இந்த களைப்பு என்பதே இருக்காது. அதை அவிச்சு தண்ணி குடிப்பானோ, அதை அந்த சிங்கி அவிச்சு தண்ணி குடிப்பானோ, தண்ணி குடித்தா அது கவிச்சடிக்கிற வாசம்தான் அடிக்கும். ஆனால் இருந்தாலும் அவ்வளோ உடம்புக்கு ஹெல்த்தி.